ஃப்ரெண்ட்ஸ், யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். டெர்மைட் ட்ரீட்மெண்ட், கரையான் ஒழிப்பு முறை, டெர்மைட் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன். நம்ம எப்பயுமே வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு சர்வீஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் டோர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரையான வந்து அரிச்சு எடுத்துருச்சு. ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பண்ணி தந்தாலும் எப்படியும் ஸ்ப்ரெட் மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா எப்பயுமே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷனுக்கு சும்மா சாதாரணமான ஒரு கெமிக்கலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்பயுமே வந்து ஒரு டெர்மைட் ட்ரீட்மெண்ட் போகிறப்ப எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான கெமிக்கல் வச்சுருப்போம். ஸோ அந்த டெர்மைட் ட்ரீட்மெண்ட் மூணு விதமான கெமிக்கல் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணாலும் மற்ற ஒரு மூணு பாயிண்ட் வந்து நம்ம யார்கிட்டையும் வந்து சொல்கிறது கிடையாது. ஏன் இது நாங்கள் வந்து வெளிப்படையாக வந்து எங்கள் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சொல்கிறது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு இந்த ப்ளம்பிங் பண்ணுறவங்களாகட்டும் அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் ஆகட்டும் கார்பெண்டர் ஆகட்டும் அவங்க இது பண்ணிடுறாங்க. இந்த கெமிக்கல் நீங்கள் வாங்கி ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணாலோ மற்ற ரெண்டு பாயிண்ட் வந்து அது யார் எந்த ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல்காரங்களும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து அது எங்களுக்கு சம்மந்தப்பட்டது, அந்த பேக்கிங் எப்படி பண்ணுறோம், ஏன் இதே நிறைய பேர் கேட்குறேன். இந்த கெமிக்கலே நாங்களும் யூஸ் பண்ணால் கிடையாது வந்துருச்சு, பட் அதுதான் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறதும் கிடையாது, அதை நம்ம சொல்கிறதும் கிடையாது. அதை வந்து ப்ராப்பராக வந்து நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறது தான். ஓகே, இப்போ வந்து யாருமே தயவு செஞ்சு இது மாதிரி மேனுவல் ட்ரீட்மெண்ட் யாரும் போகாதீங்க. நீங்கள் என்ன தான் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணாலும் இதே ப்ராப்ளம் வந்து கரையான வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சர்வீஸ் வந்து ஜிஎன் மில்ஸில் தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 31/3/2023. இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்து ஜிஎன் மில்ஸ் உள்ளே போய் எப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து கெமிக்கல் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் போகும். இப்போ நீங்கள் ஹால் பார்க்குறீங்க, ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிவி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரன்னிங் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விண்டோ சைடு ஆகுது, விண்டோ சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தான் வந்து கெமிக்கல் இன்ஜெக்ஷன் ஆகும். இதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து 3 ரவுண்டு இன்ஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை வச்சு நம்ம சேவ் பண்ணிட்டால் 10 வருஷத்துக்கு வந்து கரையானங்கிறது வராது. நீங்கள் யாரும் மேலாம் ட்ரை பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. நீங்கள் மேலாம் ட்ரை பண்ணாலும் கரையான வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராப்பரான டெஸ்ட் பண்ணுற ஒரு சேர்த்து சேர்த்து டீப்பான இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் கரையான வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டீப்பான இது வராமல் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களோட ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மைட் ட்ரீட்மெண்ட் தான். அதனால தான் சொல்கிறோம், இது மேனலாக யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. மேனலாக டைசன் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணிவிட்டு நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்து பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரியே இதை பண்ணோம், நீங்கள் போட்ட கெமிக்கல் தான் நாங்கள் போட்டோம், ஆனால் கண்ட்ரோல் ஆக மாட்டேதுன்னு சொல்லி நிறைய கால்ஸ் வருது. தயவு செஞ்சு அந்த மாதிரி போகாதீங்க. ஒரு செலவு பெஸ்ட் கண்ட்ரோல் போட்டு பண்ணிக்கிறது தான் நல்லது உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன், மாடுலர் கிச்சன் நீங்கள் உட்டில் போடுங்க, நீங்கள் இரும்பில் போடுங்க, எதில் வேணும் போடுங்க. கரையானுங்கிறது வந்துருச்சுன்னா வால் இருந்தனா பிரிக்ஸ் அதாவது செங்கலை வந்து கரைச்சிட்டே தான் இருக்கும். செங்கலை கரைக்கிறதுனால பில்டிங் வெடிப்பு விழுக ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் வீட்டில் இதில் பார்த்திங்கன்னா தெரியுது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டீலில் போட்டிருக்காங்க. ஸ்டீலில் போட்டாலும் உள்ளே இருக்கிற லேயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் தான் மாடுலர் கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து கரையானங்கிறது வந்திருக்கு. ஸோ அதுதான் சொல்கிறோம், நீங்கள் ஸ்டீலில் போடுங்க, நீங்கள் இரும்பில் போடுங்க, நீங்கள் 5mm திக்னஸ் உள்ள இரும்பில் போட்டாலும் கரையானுங்கிறது பில்டிங்கில் இருந்தாலே வந்து கரைச்சிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு நிலவு பார்க்குறீங்க, பூரா கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்துருச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூபிவிசி போட்டாங்க. ஸோ நீங்கள் யூபிவிசி போட்டாலும் சரி, எது போட்டாலும் உங்களை பில்டிங்குள்ளே இருக்க கரையான் உங்களோட வால் அதாவது வந்து பிரிக்ஸை வந்து போர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்படி போர் பண்ணுறப்ப வந்து கரையானோட தொல்லை தாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். நீங்கள் போர் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா வீடு கிராக் விழுகும், அது ஒரு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிலவெல்லாம் வந்து எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னர் அண்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரில்லிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் வந்து இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது யாரும் மேலெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் தான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம பண்ணுறத பார்த்தே வந்து நிறையா பேர் நீங்கள் போட்ட மாதிரியே தான் போட்டோம், நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கலாக நாங்களும் யூஸ் பண்ணோம், ஆனால் வந்து கரையான வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறீங்க. நாங்கள் என்ன தான் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி எக்ஸீல்டு பண்ணுறது காமிச்சாலும் ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம காமிச்சிருக்கு கிடையாது வீடியோஸில். அது எந்த பிரச்சனை காலமே காமிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டெக்னிக் ட்ரில் போட்டுருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ட்ரில் ப்ராப்பராக போட்டால் மட்டும் உங்களுக்கு கரையான கண்ட்ரோல் ஆகுமா, ஆகாது. அதுக்கு உண்டான மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான கெமிக்கலை இன்ஜெக்ஷன் பண்ணி ப்ராப்பரான உள்ளது வச்சு என்ன சீல்டு பண்ணுறோங்கிறது
அது எங்களுக்கு சம்மந்தப்படாத, நம்ம யார்ட்டையும் காட்டுறது கிடையாது, நம்ம சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டதுனா தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிராண்டியான சர்வீஸ், ஒரு சர்வீஸ் நல்லா பண்ணிக்காங்க, அதான் பெட்ரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சர்வீஸ் தேவைப்பட்டால் யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். எப்பயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து எல்லாமே வந்து ஒரு இம்போர்ட்டட் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறோம், லோக்கல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடு புது வீடு பண்ண போகிறோம், எப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.